அது சமயந்த சுடல பையன் மீனமணிக்கே பார்த்து, என் அத்தலுக்கு ஜீரா வேணுமா, அதனால நீதான் எப்படியாவது அவளை எங்க கிட்ட கூட்டிட்டு வரணும்னு சொல்ல, அவள தன்னை இதெல்லாம் சப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வீட்டுக்கு போய் அவ ஆத்தா கிட்ட சொல்ல, என் மகளச்சின்னு உனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினா தலைக்கு மிச்சமா ஆடுற, இவனால அவ வீட்டோட கடந்தா நீயும் அடிச்சு உதச்சி கொடுமைப்படுத்தின, இப்ப முனியமா கொல்ல பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டா, அதுக்கு நீயும் ஒத்தாச பாக்குறியா, சொன்னா கேளு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு ஆத்தால சொல்ல, ஏமா அவ இருக்கிற இடத்த முனிய மட்டும் சொன்னா அவளே எழுத்துட்டு போக போறா, எனக்கு அதுல என்ன ஆக போகுதுன்னு சொல்லி, அவ இருக்கிற இடத்த கண்டிப்பா அப்பா அவரோட டைரியில எழுதிருப்பாருன்னு இவளும் அப்பா ரூமுக்கு போய் அவரோட டைரிய தேட, அதை கறி சீக்கிரண்டியும் அப்பா வந்துட போறான்னு சொல்லி முடிக்கவும் அப்பாவும் அங்க வந்து, ரெண்டு பேரும் என் டைரிய வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கு, அவளும் என்ன சொல்லுன்னு தெரியாம, உன்னிலப்பா மளிகை சாமான் லிஸ்ட் எழுத ரெண்டு பேப்பர் வேணும், இதுல இருந்து கிழிச்சுக்கிறேன்னு அவளும் போக, அப்பாவ அவ கிட்ட இருந்து டைரிய புடுங்கி, பொய் சொல்லாத, நீ ஜீராவ பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு தானே என் டைரி எடுத்திருக்கன்னு கேக்கு, உடனே அவளும் அதை அவர்கிட்ட இருந்து புடுங்கி, ஆமா அதுக்கு இப்ப என்னன்னு தினவட்ட பேச அவரு டைரிய கோடுன்னு சொல்ல, அந்த அனந்த கழுதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆனா என்ன ஒரு ஆளவே மதிக்க மாட்டீங்களான்னு கத்து, முதல்ல அந்த டைரிய கூடன்னு அப்பாவை புடிச்சு இழுக்க, இவ்வளவு தரமாட்டேன்னு சொல்லி அப்பாவை புடிச்சு தள்ளி விடு, அவரு தடுமாறி மாடிப்படியில இருந்து உருண்டு விழுந்து மறுபடியும் மண்டு பொழுந்துக்குது, ஐயோ அப்பனு ஓடி போய் தூக்குவான்னு பார்த்தா, ஐயோ நைனா ஒருவேளை மண்டை போட்டிருப்பாருன்னு நடுங்கிக்கிட்டு சில மாதிரி நிக்கிறான், இன்னொரு பக்கம் சுடல பையன் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் அப்பாவை பார்த்து டாக்டர் கிட்ட, என்னையா என் நைனா மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான், நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஆக்சிஜன் பைப்ப உருவி போடுங்க, யாப்பா நிம்மதியா சாகவாத செய்வாருன்னு இவன் சம்மதமே இல்லாம தகராறு பண்ணு, டாக்டர் ஹீரோக்கு போன் பண்ணி நிலவரத்தை சொல்றாங்க, அந்த பேத்துல போவனுக்கு பேதி எடுக்குதோ, இப்பவே அங்க வரேன்னு ஹீரோனுக்கு ரெண்டு பேரை காவலுக்கு விட்டுட்டு இவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுறான், அவன் பொண்ணு ஹீரோனோட தம்பி அவளுக்கு போன் பண்ணி, அடியா அப்பா மண்டை மறுபடியும் உடஞ்சிருச்சுட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோன்னு சொல்றான், ஐயோ அப்பானு இவளும் அவ பாடி கூட கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடு, அங்க இரவு அப்பாவை பாக்க போக சுடல பையில அங்க காணும், டாக்டர் அந்த லூசு பை இவ்வளவு நேரம் கத்திட்டு இப்பந்தான் சும்மா விளையாடுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான்ப்பானு சொல்றாங்க, அதுக்கிட்டே ஹீரோ அந்த கிறுக்கு பிள்ளைக்கு மண்டை உடஞ்சிருச்சோன்னு யோசிக்கிறான், அங்க ஹீரோனா அப்பாவை பக்கம் அவரோட ரூமுக்கு வந்து எப்படி எப்படி அடிபட்டுதுன்னு கேக்கு, அப்ப மீனமணிக்கும் அதை ஏன்ட்டு கேளு, நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்ல, ஹீரோனு பொங்கிக்கிட்டு அடிப்பாவ எதுக்கடி இப்படி பண்ணனு அவள செவுட்லி அடிக்க, ஆத்தக்கரையை தடுத்து ஜீரா முதலை நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ஏதோ சொல்ல போக, மீனமணிக்கு என்னமா அவளுக்கு ஒத்து ஊத்துறியா, அப்போ உனக்கு ஏமேல பாச இல்ல, இந்த அனத கலைத்தே தான் உனக்கு புடிச்சிருக்கு, அப்போ என்ன யாருக்குமே பிடிக்கல அப்படித்தானே இவ்வளவு அழுதுகிட்டே வெளியே ஓடுறான், இருன்னு இவளுக்கு என்னாச்சு பைத்திய மாதிரி பேசிட்டு ஓடுறான்னு இவ்வளவு தங்கச்சி நில்லடின்னு பின்னாலே ஓடுறான், அதுல ஜீரா போவாத அவ பிளான் பண்ணி ஓடுறாடின்னு கத்து, அத கேக்காம அவளும் ஓட, இத தம்பியும் கேட்டுட்டு என்னது பிளானு, இவனும் அக்கா நீல போவாதன்னு பின்னாலே ஓடுறான், மீனமணிக்கு கீழே ஓடி போக பின்னாலே வந்த ஹீரோனுக்கும் ஹீரோ போன் பண்றான், அவளும் ஹலோ டாரன்னு பேச, என்னது டாரான மீனமணிக்கு ஓடி வந்து அவ போன தூக்கி போட்டு உடைக்க, அவளும் எதுக்குடி உடச்சுன்னு கேக்கு, பின்ன உன்னை நாங்க கடத்திட்டு போக போறோம், உனக்கு எதுக்கு போனன்னு கேக்குறான், என்னதுன்னு அவ்வளவு முழிக்க, அங்க ஒழிஞ்சுகிட்டு இருந்த ஆளுங்களும் வந்து ஹீரோனை தூக்கி வண்டியில போடுறானுங்க, சிறதா மாமே வரட்டான மீனமணிக்கு போவ, எங்கிட்ட சொல்ல போற, முனியமா உனிய இழுத்துட்டு வர சொன்னா வந்து வண்டியில ஏறுன்னு அவளை புடிச்சு அவனுங்களுக்கு, என்னது டே நான் என்னடா பண்ண விட்டுறானு கத்து, ஒருத்தன அவ வயிற்றுல மிதிச்சு மூடிட்டு யாருடின்னு அவளையும் தூக்கி வண்டியில போட்டு அவனுங்க போக, இத பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோன் தம்பியும் பாத்துட்டு போய் ஹீரோக்கு போன போட்டு, மாமா அக்காவ கார்ல நிறைய கல்ல பையலுங்க கடத்திட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லு, இவ ஒருத்த எல்லாத்தையும் லேட்டா சொல்லிக்கிட்டு இருக்கானே, ஐயோ என் ஜீரவ கப்பத்தனமே இவனு பாத்திரி அடிச்சுட்டு ஓடி அவன் அசிஸ்டன்ட்டுக்கு போன போட்டு, யாழ் எங்க இருக்கானு டக்குனு கண்டுபிடிங்கன்னு ஆர்டர் போடு, அவனுங்களும் ஓகே பஸ்னு தீயாவ தேடுறானுங்க, இன்னொரு பக்கம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஒரு குடல கட்டி வச்சிருக்கா இந்த முனியம்மா, மீனமணிக்கே விடங்கடான்னு கத்துக்கிட்டு இருக்கா, அங்க முனியம்மாவும் வந்து, என் பேரு முனியம்மா என் வாயில சனியம்மான்னு சொல்ல, குந்தாணி என்னத்துக்கிட்டே தூக்கிட்டு வந்த, நான் என்னடி பண்ணேன்னு மீனமணிக்கு கத்துறோம், கத்தத்த கத்தத்த உன் சொந்த அக்கவ நான் போட்டு தள்ள போறேன்னு தெரிஞ்சும் அவளை என்கிட்ட விட்டுட்டு போறியே, அப்போ நீ என்னையும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நினைச்சோம்னு அவ கேக்க, கிறுக்கு எனக்கு இவ்வளவு பிடிக்காது, இவ்வளவு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன விட்டுரு பிளீஸ்ன்னு இவ்வளவு கெஞ்சிரும், அதே நேரம் ஹீரோனும் ஆமா அவளை விட்டுருன்னு சொல்றான், இதுகிட்ட லைட்டா மீனமணிக்கு ஷாக் ஆக முனியம்மாவும், ஏண்டி அக்கா உன்னைய கொல்ல பாக்குற அவ, அவளுக்கு நீ சப்போர்ட்டானு கேக்க, ஆமா அவளுக்கு ஒன்னு தெரியாது, நீ சொல்றதுல அப்படியே கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை நீ சொன்ன மாதிரி என்ன கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படிச்சிட்டாலா, அவளை விட என் அப்பாக்கு சித்திக்கு வயசு வர ஆகிட்டு இவத அவங்கள பாத்துக்கணும்னு சொல்றான், இதுகிட்ட மீனமணிக்கு சோக கண்ணீர் வடிக்க, இதெல்லாம் கவனிச்ச முனியம்மாவும் உங்க பாசமலர பக்கம் நான் ஒண்ணு வரல, மூடிட்டு இங்கே கடங்க, அடுத்த இந்த டாரு பயிலத்தான் பிடிக்க போறேன், அவனும் வரட்டும், மூணு பேரையும் ஒன்னா கொளுத்தி ஜோடி ஐக்கியமாகி சும்மா ஜோதிகா மாதிரி தக்கு 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 ஜிம் தக்கு 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 ஜிம்னு டான்ஸ போட்டு செத்து போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான், இன்னொரு பக்கம் இந்த சுடல் பையன் அவன் கார்ல போவ, அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோ ரெண்டு பேரும் அவன் கார் பின்னாடியே அனுப்ப, சுடலையும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹைஸ்பீட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான், குறுக்க இந்த கௌஷிக் வர வேண்டான்னு அசிஸ்டன்ட் பையலும் அவன் பாத்தியும் மறைச்சிட்டு நிக்க, சுடலையும் வாங்கடா வாங்கன்னு கையில கண் எடுத்துட்டு வெளியே வந்து, வராதிங்கடா சுற்றுவேன்னு வடக்கு பக்கமா ஓட, இவனுங்களை துரத்திட்டு பின்னாடியே ஓடுறானுங்க, அவனும் வந்து ஆள் எல்லாரையும் போட்டு தள்ள, கடைசி அசிஸ்டன்ட் பையலும் சுடலைய புடிச்சு அடி அடின்னு அடிக்க, பத்திலுக்கு இவனும் முத்திக்க, ஒரு கடத்துக்கு மேல அசிஸ்டன்ட் பையலவும் துப்பாக்கி அவன் மேல வச்சு, ஒழுங்கா கூட வந்துரு இல்லன்னா குதிரி போட்டுருவேன்னு சொல்ல,
அவனு வர வழி இல்லாம அவங்க கிட்ட சரண்டர் ஆகிடுறான். இங்க இருந்து சும்மா ட்ரை பண்ணி பப்போன கையில இருக்கிற கட்டாவுக்கு கிறுக்க பிளங்க ஒரு முடிச்சுதான் போட்டிருக்கானுங்க. அவளும் ஈஸியா கழட்டிட்டான். நல்லா பண்றீங்கடா கிட்னாப்னு அவளும் எந்திரிச்சு தங்கச்சி கட்டி அவுத்து விட்டு சத்தம் போடாம மூடிட்டு வாடின்னு ரெண்டு பேரும் வெளியில இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு சரி போலாம்னு பாக்க அவனங்க திருப்பியே வந்து இவளுங்களை அடிச்சு புடிச்சு வைக்க அம்மோனியம்மாவும் வந்து என்ன மனசுல வீரமங்க என்னாச்சுன்னு நினைப்போன்னு ரெண்டு அடிய போட்டு முதல்ல உங்களை தாண்டா அடிக்கணும் ஒழுங்க கட்டி போடுங்கடா பண்ணின்னு கத்த அவ போனும் கத்துது. இவ்வளவு எடுத்து பக்க சுடல போயிட்டு இருந்து போன் வந்திருக்கு. இவ்வளவு மகனே எங்கடா இருக்குன்னு கேக்க மவ என்கிட்டதான் இருக்கான்னு ஹீரோ வாய்ஸ் கேக்குது. அடே பேத்துல போவான்னு அவளும் முழிக்க என் ஜீரா மேல ஒரு கிரல் விழுந்தாலும் உன் மவை கை கால் இல்லாம மொட்டையாதான் வருவான்னு இவன் சொல்ல டே என் சில்லத்தை விட்டுறடான்னு அவளும் கத்திக்கிட்டு இருக்கான். மம்மி மம்மி அடிக்கணுங்க மம்மி காப்பாத்துங்க மம்மின்னு அவனும் கத்துறான். இவ்வளவு கிட்ட கண்ணீர் மலைய போலிய ஹீரோவும் ஒழுங்கா யாழை என்ட ஒப்படைச்சனா உன் புளிய எந்த சித்திரமும் இல்லாம உன்கிட்ட வருவான்னு சொல்ல அவ்வளவு வர வழி இல்லாம சரி அவளை வாண்டிய ஒப்படைச்சிடுறேன் என் எடுத்துக்குவான்னு சொல்லி போனையும் வச்சிட்டுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் சொன்ன மாதிரி அவள் இடத்துக்கு காருக்குள்ள சரினே இவனும் அவளுக்கு போனை போட்டு யாழ அனுப்புன்னு சொல்ல முதல்ல நீ என் புளிய அனுப்பு அப்பந்தான் இவளை விடுவேன்னு சொல்றான். உடனே ஹீரோவை கண்ணை காட்டு அவன் அசிஸ்டன்ட் பையலும் சுடல பையன் மூஞ்ச கருப்பு துணியில மூடி கார்ல இருந்து வெளியே போட்டு அவன் நெத்துல துப்பாக்கிய வச்சு மேடம் அனுப்பியா இல்ல இவனை சுடவான்னு கேக்க உனக்கு மேடம் தானே வேணும்னு அவனுங்களும் மீனமினிக்கே கார்ல இருந்து இறக்குறானுங்க. இப்பந்தான் தெரியுது அந்த முனியம்மா முதல்ல அந்த கார்லயே இல்ல வேற எங்கேயோ ஹீரோயின் கூட ஒரு கார்ல இருந்து அவ பையனை காப்பாத்து சிக்னல் மட்டும் போன்ல இருந்து குடுத்திருந்திருக்கான். இப்பவும் அவங்க முன்னாடி வச்சு அந்த மீனமணிக்கே சுட்டு பொசுக்குங்கன்னு இவ சொல்ல அவனுங்களும் இவ்வளவு சுட போக உங்களுக்கு உதவி பண்ணது ஒரு குத்தமாடானு மீனமணிக்கே சுட வந்தவனை தள்ளி விட்டு மறுபடியும் குடோன்குள்ளையோட அசிஸ்டன்ட் பையில எல்லாவனையும் அடிச்சு போட்டு சுட்டு தள்ளி குடோன்குள்ள போய் மீனமணிக்கே பாத்து வாமா எல்லாரையும் கொண்டாச்சு இனி உனக்கு பிரச்சனை இல்லைன்னு கூப்பிடுறோம். மீனமணிக்கே உன்ன நான் நம்ப மாட்டேன் நீ சீலா ஆளுதானா அவ கையில நான் சாக கூடாதுட்டா அவள நான் தான் கொள்ளுவேன்னு சொல்லி சீலா உன்னை அனுப்பியிருக்கான் அதான் நீ என்ன காப்பாத்திருக்க அப்படித்தானே இவ ஒளர பேசிட்டே போனன்னு வாயில சுட்டுருவே நீ தான் அந்த கார்ல இருக்குன்னு சில சருக்கு அப்பவே தெரியும் தெரிஞ்சுதான் உன்னை ரிஸ்க் எடுத்து காப்பாத்த சொன்னாருன்னு சொல்றோம். இவ்வளவு கேட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க முதல்ல நீ வாமான்னு அவனும் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்டயும் சார் நீங்க சொன்ன மாதிரி மீனமணிக்கே காப்பாத்திட்டேன்னு சொல்றோம். சரிடா இனி ஏன் ஆட்டந்தான்னு பக்கத்துல பாக்க சுடல பாய கிட்டதான் இருக்கோம். என்னடா என் அம்மாவை கிறுக்கின்னு நினைச்சிட்டியா பாத்தல என் அம்மாவோட மண்டையா வாங்கி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாம பண்ணிட்டா பாத்தியா என் ஆத்தாக்காரின்னு இவன் பைத்திய மாதிரி சிரிக்க இப்ப என் தலை என்ன சொல்லிட்டாருன்னு நீ இப்படி இல்லைக்கன்னு அசிஸ்டன்ட் போய் அவனை போட்டு அடிக்க விடு தம்பி கடைசி சிரிப்பு சிரிச்சுட்டு போட்டோம்னு சொல்லி நான் சொல்றபடி காரை ஓட்டுன்னு இவன் கூகுள் மேப்ப பாத்து வழிய சொல்றோம். இவன் சொல்றபடி டிரைவரும் அங்க எங்கன்னு சுத்தி கடைசி ஒரு முட்டு சந்தில ஒரு காரு அவங்க முன்னாடி நிக்க அந்த கார் அடிட்டான்னு சொல்ல டிரைவரும் போய் அடிக்கிறான். பார்த்தா மீனமணிக்கு காருக்குள்ள அவளுக்கு குழந்தை திரும்பி பாக்க ஹீரோவோட கார் நிக்குது. இவனுக்கு எப்படிடா நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு அவ முழிக்க ஹீரனுக்கு அப்பந்தான் ஒண்ணு ஞாபகம் வருது என்னன்னா மீனமணிக்கு காலையில உன் ஜீரா தாண்டா என் அடுத்த டார்கெட்னு சொல்லிருப்பாளா. அப்பவே ஹீரோ ஹீரோனுக்கு ஒரு வாட்ச கையில கட்டி விட்டு இந்த வாட்ச கெட்டாம நீ வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிருப்பான். இவ்வளவு வாங்கி கட்டிருந்திருப்பான். எதுக்கு அந்த வாட்ச் கொடுத்திருப்பானா அந்த வாட்ச்ல ஜிபிஎஸ் இருக்கும் அது வச்சுதான் ஹீரோ நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிருந்திருப்பான். யாழ்னா கொக்கானு ஹீரோனும் மனசுல பெருமைப்பட ஹீரோவும் சொடலைய புடிச்சு நல்லா பாத்துக்குவான் ஆத்தாவ ஏன்னா இன்னைக்குதான் அவ கடைசி நாளா இருக்க போகுதுன்னு சொல்லி அவனை வெளியிட்டு வந்து இந்த அடி மூலியமா உன் புள்ளிய வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன் வெளியே இறங்கடின்னு கத்துறோம். இவ்வளவு வெளியே இறங்க அவ ஆளுங்களும் ஹீரோ நிறுத்திட்டு வெளியே இறங்குறாங்க. அவளும் என் பையனை முதல்ல அனுப்பு அப்பந்தான் உன் ஆள உன்ட்ட அனுப்புவேன்னு சொல்ல முடியாது அவளை முதல்ல அனுப்புன்னு சொல்ல அந்த நேரம் முனியம்மாவோட ஆளு ஒருத்தி ஹீரோவும் சைடு கேப்ல சுட பாக்க பதிலுக்கு ஹீரோவும் துப்பாக்கி எடுத்து சுட்டு சுடல மண்டிலே கண்ண வச்சு குள்ள நரி வேலை பார்த்தனு வை உன் மவனை குஸ்கா ஆக்கிருவேன் ஒழுங்கா அவளை விட்டு உன் பையன் உனக்கு கிடைப்பான்னு சொல்றான். அவளும் சரி ஒரே நேரத்துல விடுவோம் நீ அவனை விடு நான் இவளை விடுறேன்னு சொல்றான். இருவும் சரின்னு அவன் மேல இருந்து கை எடுக்க அவளும் ஹீரோனை விட ரெண்டு பேரும் மெதுவா நடந்து ஆளுக்கு ஒரு பக்கமா போக அப்ப ஹீரோனு பாசத்துல டோரின் அவன் மேலேயே பாய போகும்போது இந்த அடி வச்சுக்கோன்னு ஹீரோன் கையில அவ சுட அத பார்த்து ஹீரோவ பதிலுக்கு அவங்கள பார்த்து சுட பெரிய கலவரமே நடக்குது. இருவோ உடனே சுடலைய புடிச்சு இழுத்து சுட வர அவனும் ஹீரோ கண்ண புடுங்கி சுட்டலான்னு பாக்குறான். நீரடா மகனே அவனை நான் பொசுக்கிறேன்னு முனியம்மாவும் ஹீரோவை பார்த்து சுட அவனு திரும்ப சுடல மேல புல்லட் பட்டுறது அதுவும் மூணு குண்டு. அவன பேச கூட முடியாம வழியில துடிக்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு புரியாம முனியம்மாவும் ஐயோ மகனேன்னு அவனை பார்த்து ஓடி வர அப்ப ஹீரோவும் ஹீரோன் கிட்ட நிக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டு அவளை காப்பாத்தி வெளியே ரோடு பக்கமா ஓடிரு என் பெரியம்மாவோட எக்ஸ் உன்னை காப்பாத்திடுவாருன்னு சொல்ல அவளும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு கொஞ்சிக்கிட்டு நிக்கிறான். கிறுக்கி கண்ட நேரத்துல காதல் பண்ணத போய் தொலைன்னு அவளை விரட்டி அடிக்க அங்க சொடலையும் ஆத்தா மடியில படுத்து மூச்சுக்கு முன்னொரு தடவை என் ஆத்தா என் ஆத்தான்னு அவன்கிட்ட பெருமையா சொல்லிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத நீ பண்ணிட்ட சரி போய் தொல நான் நிம்மதியாவது சாவறேன்னு அவனும் கண்ண மூட ஐயம்மாவும் என்ன போயிட்டியான்னு இவளும் கத்திக்கிட்டு டே டாரு உன்னை கொல்லாம போக மாட்டேன் நானுன்னு துப்பாக்கி எடுத்துட்டு இவ அவனை தேட அவனும் ஓட அவ ஆளுங்களும் ஹீரோவை துரத்திட்டு பின்னாலே ஓடுறானுங்க.
ராத்திரி ஆகிறது, ஹீரோவும் ஓடி திரிஞ்சு ஒரு பாலடிச்சு பங்களாக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க முனிமா ஆட்களும் பின்னாடியே வந்து ஹீரோவை தேடுறாங்க. ஹீரோவை கேப்ல ஒரு கட்டையை எடுத்து எல்லாரோட மண்டையை ஓடிக்க அங்க முனியமாவ துப்பாக்கிய நீட்டிட்டு உள்ள வாரா. ஹீரோவும் ஒரு கண்ணை எடுத்து அவளை பார்த்து சுட நிக்கிறான். ஏண்டா நீ ஓடுவ, நான் விட்டுறணுமா? என் கம்பெனி, வீடு, இப்ப என் பையனு எல்லாத்தையுமே இருந்து பறிச்சிட்டியடான்னு இவாள. ஆமா, இந்த அம்மா பெரிய மதர் தெரசா, இவங்க யாருக்கும் எந்த பாவமும் பண்ணது இல்ல பாரு. என் அம்மா, என் உயிரோலி, பெரியம்மான்னு எல்லாரையுமே கொண்டுட்டி அடினி. உன்ன இதுக்கிட்ட நான் விட்டு வைக்கணும்னு சொல்லி அவ கையில காலன்னு மூணு தடவை ஹீரோ அவளை சுட. அவளும் சுருண்டு கீழே விழுந்துட்டுறா. இவனு கிட்ட வர அவளை துப்பாக்கி நீட்டி வராதடா சுற்றுவேன்னு சொல்ல அவனும் இதுவோ பேசாம அவனோட துப்பாக்கி கீழே போட்டுறான். அதை பார்த்து அவளும், ஏண்டா கீழே போட்ட? நான் நிர்யுதா பாணிய சுட மாட்டேன், அதை எடுத்து என் கூட சண்டை போடுன்னு அவ கத்து. ஆமா, இவ பெரிய வேட்டையாடுவில் எடுக்காமலு, துப்பாக்கி இல்லைன்னா சுடைய மாட்டாளாம். பையனை எப்போ நீ கொன்னியோ அப்பவுமே நீ செத்துட்ட, எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. நான் உறவுகள் இல்லாம எப்படி கஷ்டப்படுறேனோ அதே போல நீயும் படணும், அதான் என் லட்சியம்னு சொல்லிட்டு இவனும் போக. உடனே அவளும், உன்னை நான் சும்மா விட்டுருவேனு சுட பாக்க, துப்பாக்கில குண்டு இல்ல, நீ திருந்தவே மாட்டலான்னு சொல்லி அவ துப்பாக்கி அவன் போடுங்க. அங்க கரெக்டா பெரியம்மா எக்ஸும் ஹீரோயினும் ஹீரோவை தேடி வந்துடுறாங்க. நீ என் மண்டையில மொளகரைச்சிட்டு போவ, நான் அந்த மொளகளை மாங்காவ முக்கி திங்கணுமா, செத்து போடன்னு சொல்லி அவ இடுப்புல மறைச்சு வச்சிருந்த கண்ணை எடுத்து ஹீரோவாவ சுட. ஐயட்டோரன்னு ஹீரோனும் குறுக்க வர அவ வயித்துல ரெண்டு புல்லட் இறங்கிருது. ஒரு நிமிஷத்துல ஹீரோக்கு என்ன நடந்ததுன்னு புரியல. உடனே எக்ஸ் பையில முனியம்மா கிட்ட இருந்து கண்ணை போடுங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே, என்னடா உறைஞ்சு போய் நிக்கிற, இப்ப பேசு, பேசிதான் பாரு. இப்போ காதலுக்கு இப்படி ஆனதே உன்னால தாண்டா, அவ செத்து போனாலும் அதுக்கு நீ மட்டும்தாடா காரணம்னு அவ வார்த்தையால கொல்ல. அப்ப ஹீரோனும், டார்னி அவ பேசுறதுல மண்டையில ஏத்தாதன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டுறா. உன்னை இழக்க மாட்டேண்டி, எப்படி உன்னை காப்பாத்துருவேன்னு அவனும் அவளை தூக்கிட்டு இவன் வெளியே ஓட. போலீஸும் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்றாங்க. இவனும் ஆம்புலன்ஸ்ல அவளை ஏத்தி கூடயே போக பல்ஸ் வர இல்ல ஹீரோனுக்கு, அவனுக்கும் நெஞ்சு வர வேகமா துடிக்குது. என்னை விட்டு போயிடாத ஜீரா, போயிடாதன்னு அவ கைய புடிச்சிட்டு கதறான். அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஹீரோவும் நானும் ஐசியூக்குள்ள வாரேன்னு அடம் பிடிக்க எல்லா நர்ஸும் அவனை சமாதானம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோனுக்கும் இதே துடிப்பே இல்லன்னு சொல்றாங்க. அவளுதான் ஹீரோ உடஞ்சு போய் இருக்கு. அப்ப பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு என்னெல்லாம பண்ண, ஹீரோவும் அவனோட அம்மாவும் பெரியம்மாவும்னு இவங்க ரெண்டு பேரும் மனசுல நினைச்சு நீங்க ரெண்டு பேருத்தையும் அவளை காப்பாத்தணும், என்ன தனியா மட்டும் விட்டுறதுங்கன்னு கெஞ்சுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த முனியம்மா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட போலீஸ் டீமும் பின்னாலே ஓடுது. இவ்வளவு அங்க இங்கன்னு ஓடி கடைசி ரோடு ஒரு மணிக்கிற சிக்கன் மட்டன் ஏத்திட்டு போற வண்டியில பின்னாடி கதவை திறந்து உள்ள ஏற வண்டியை கிளம்பிருது. போலீஸ்காரங்கள தேடி பார்த்து முனியம்மாவை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுறாங்க. பாவிங்கள, ஏசி கார்ல போன என்ன கடைசியில இதுல ஏற வச்சிட்டீங்களடான்னு போலம்பிக்கிட்டே அவளோட மகனை நினைச்சு பார்த்து, உன்ன நானே என் கையில கொண்டுட்டேன்னு கத்திரிக்கிட்டு, டெசிலா என் மகன் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன், ஆனா உன்னை கொண்டுட்டு தாண்டா நான் சாவேன்னு ஒரு வெறியோட இவா இருக்கு. எங்க ஆஸ்பத்திரில டாக்டர் சுஹீரோ கிட்ட வந்து, உங்க காதல உயிர் தப்பிச்சிட்டாங்க, ஆனா ரெண்டு நாள் மயக்கத்துலதான் இருப்பாங்க, அதனால தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இருவா உயிர் தப்பிச்சதே போதும்னு அவளை பாக்க உள்ள வர அவ நிலைமைய பார்த்து, நம்ம தான் இதுக்கு காரணமோன்னு யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம். அந்த சமய பெரியமோட எக்ஸோ அந்த குந்தானி மூலியமா தப்பிச்சிட்டான்னு சொல்ல, உடனே ஹீரோக்கும் மண்டை சூட ஆனாலும், ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க, அவளை தேடி கண்டுபிடிங்க, ஜீரா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இவ கூட தான் இருப்பேன்னு சொல்றோம். சரி பண்ணி இவ கூடவே இருந்து பாத்துக்கோ, அவளை நான் பாத்துக்கிறேன்னு அவரு சொல்லிட்டு போக, இவ்வளவு நேரம் கெத்த பேசின ஹீரோவோ அவரு போனதும் அவ கைய புடிச்சு, என்ன மன்னிச்சுட்டு, என்னலதான் உனக்கு இப்படி ஆகிருச்சு, நான் உன்னை ஒழுங்காவே பாத்துக்கலன்னு சொல்லி கதறி அழுகிறோம். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோனப்பா அட்மிட் ஆகிருக்கிற ரூம்ல போலீஸ்காரங்க வந்து மீனமணிக்கு எங்க போனான்னு விசாரிக்க, அங்க மீனமணிக்கு வந்து, நான் இங்கதான் இருக்கேன், என்ன அரெஸ்ட் பண்ணதுன்னா வந்தீங்க, வாங்க போலான்னு சொல்றோம். உடனே அம்மாவுக்கு இருக்க வந்து, இல்ல என் பொண்ணு எதுவுமே பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் சொல்லிதான் அவன் நிறைய தப்பு பண்ணிட்டா, என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவ கெஞ்ச. உடனே மீனமணிக்கும், இல்லம்மா இது எனக்கு தேவைதான், நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கண்டிப்பா வேணும்னு சொல்லி இவளு போலீஸோட வெளியே போக, பின்னாலே அப்பாவும் வந்து, மகளே நீ அப்படி என்ன செஞ்சிட்டமா, எதுக்கு உன்ன அரெஸ்ட் பண்ணணும்னு கேக்குறாரு. இவ்வளவு மனசு உடஞ்சி, அப்பா நீங்க எப்படி இங்க அட்மிட் ஆனீங்கன்னு தெரியுமான்னு கேக்க, அவரும் இல்லன்னு சொல்ல, உங்களை நான் தாப்பா மாடியில இருந்து தள்ளி விட்டு அக்காவை கூட நான் கொல்ல பார்த்தேன், அதுக்குதான் இப்ப என்ன கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றோம். அப்பாவோ எதுவும் ஞாபகம் இல்லாம, இல்லம்மா நீ ஏதோ உளற, எனக்கு ஞாபகமே இல்லையேன்னு சொல்றாரு. அவளும் சரிப்பா உங்களுக்கு என்னதான் ஞாபகம் இருக்குன்னு கேக்க, சின்ன வயசுல நீ உன் அக்காவை நல்லா பாத்துக்கிட்ட, நாங்க வீட்டுல இல்லாத சமயம் அவளுக்கு மேகி செஞ்சு கொடுப்ப, அவளுக்கு மேக்ஸே வராது, நீ தான் சொல்லி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி அவ செஞ்ச எல்லா விஷயத்தையும் மட்டும் அவர் சொல்ல, அவளுக்கே அது சிறப்பால அடிச்ச மாதிரி ஆகிட்டுது. என்ன பண்ணீங்க, நான் செஞ்ச நல்லத்தை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, உங்க மகளா பிறந்துட்டு நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேனு என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்பா அம்மா ரெண்டு பேருக்காலையும் அவ விழுந்து அழ, அப்பாவ அவளை தூக்கி விட்டு ஒன்னும் இல்லாமான்னு சமாதானப்படுத்த அவளும் அப்பாவை கெட்டி புடிச்சு அழுது, சரிப்பா இப்ப நான் போய்தான் ஆகணும், இல்லனா என் மனசு என்ன கொண்டுரும், அக்காக்கு நான் செஞ்சதுக்கு எனக்கு இது கண்டிப்பா தேவைதான்,
என்ன தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கூட அவளும் போக அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதுட்டே நிக்கிறாங்க. இந்த பக்கம் முனியம்மா தப்பிச்சு போன செய்தி போலீஸ்காரங்க நியூஸ்ல போட்டு இந்த குந்தானிய எங்க பார்த்தாலும் தகவல் சொல்லவும் போஸ்டர் வர அங்க இங்கன்னு முனியம்மா போட்டோவை ஓட்டு இந்த முனியம்மாவோ அப்படி இப்படின்னு தப்பிச்சு கடைசி ஒரு கிராமத்துக்கு வந்து அவ அடியால வேலை செஞ்சு ஒருத்தன் செத்து போயிருப்பான். அவனோட பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்து நீ மட்டும் என்ன காப்பாத்து உனக்கு பல கோடி ரூபாய் தாரின்னு சொல்லவும் அவளு காசுக்காக ஆசைப்பட்டு முனியம்மாவ வீட்டுல சேர்த்துக்கிறான். ஆஸ்பத்திரியில ஹீரோவோ அவ பக்கத்துல இருந்து சீக்கிரமா கண்ணு மொழி ஜீரான்னு அவன் முகத்தையே பாத்துக்கிட்டு அவன் மேலேயே படுத்து அவன் தூங்க ஹீரோனும் மெதுவா அவளோட கையை அசைச்சு ஹீரோவை தொட்டு பாக்குறான். ஹீரோவும் ஷாக் ஆகி எந்திரிச்சு அவளை பாக்க அவளும் மெதுவா கண்ணை திறந்து ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனான்னு கேக்க ஹீரோக்கு பேச்சே வரல. நர்சமா ஓடி வாங்க என் பொண்டாட்டி கண்ணு முழிச்சிட்டான்னு இவன் கத்து அவங்களும் வந்து பாத்துட்டு அதுக்குள்ள எப்படி முழிச்சாங்க இருங்க நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு ஓடுறான். இருந்து சிரிச்சுக்கிட்டே அவனை கிட்ட கூப்பிட்டு பத்திரத்தடா நல்லதான் இருக்கேன்னு சொல்ல இப்பதான் அவனுக்கு உயிரே வருது. அங்க கிராமத்துல முனியம்மாவும் அடியல் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டுட்டு அவளை கடைக்கு அனுப்பி என்ன பொருள் இல்லாம வாங்கிட்டு வர சொல்ல அவளை வாங்கிட்டு வந்து குடுக்கறான். பார்த்தா விக்கு கண்ணாடி துப்பாக்கி புது போனுன்னு என்ன எலவுலாமோ இருக்கு. இனி பாருடா இந்த முனியம்மாவோட வேட்டையன்னு சொல்லி அவ குண்டுபட்ட கைக்கு அவளே மருந்து கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த அவ ஒரு டொலிக்கும் புது நம்பர்ல இருந்து போன போட அவளும் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்க காஷ்மீர்ல ஒரே பனி எம்மா நான் தாண்டி உன் டோலி முனியம்மான்னு சொல்ல அவளும் அதிர்ச்சியாக்கி அடியே எங்கடி இருக்க யாரோட நம்பர் இதுன்னு விசாரிக்கா. இப்ப நம்பர் தெரிஞ்சு நீ என்ன கிளிக்க போற நான் சொல்றது கவனமா கேளு. என் பையனை நானே கொண்டுட்டு என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அவ கருமாதியாவது சிறப்பா நடக்கணும் என் சார்பில் நீதா அதை பண்ணணும்னு சொல்லி அவ மூக்கு வடிக்க என்னடி நீ சொல்லல நானு வளர்த்த புள்ளதானடி அவன் நான் பாத்துக்கிறேன்டி அந்த சீலா பையில போட்டு தள்ள மட்டும் ஒரு வழிய ரெடி பண்ணி வைன்னு இவ ஏத்தி விட அவளும் அதுக்கு தாண்டி இன்னும் இந்த உயிரை கையில புடிச்சிட்டு வாழ்றேன் அவனை சும்மா விட மாட்டேன்னு பொங்கிக்கிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரியில ஹீரோனு தூங்க ஹீரோவோ அவ கைய புடிச்சிட்டு கிட்டே இருக்க அவ அசிஸ்டன்ட் பையலும் அங்க வந்து தலை பிரியாணி வாங்கிட்டு வரட்டுமா தலைன்னு கத்த டே ஏண்டா என் செல்ல தூங்குதுலா போட அங்கிட்டுன்னு அவனை வரட்டி விட இவளுக்கு கண்ண முழிச்சிடுறான். என்ன செல்ல முழிச்சிட்டியா இருவனுக்கு பூஸ்ட் போட்டு கொண்டு வரேன்னு இவனும் ஓட டே இருடா சும்மா தோண தோணி என்ன கொஞ்சம் பேச விட்டுறியான்னு கேக்குறான். அவனும் என்னல தானே உனக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்ல சுபா ஆரம்பிச்சிட்டாண்டே முதல்ல நிப்பாட்டுடா நான் தானே உன்னை காப்பாத்துறேன்னு குறுக்க போகுந்தே இல்லனா இந்நேரம் நீதான் பெட்ல கிடந்திருப்பேன்னு சொல்ல இவ்வொருத்தி கேப்ல கலாய்க்கிறேன்னு அவனு யோசிக்க உடனே அவளும் என்ன சும்மா பாத்துட்டே தான் இருப்பியா ஒரு கவனிப்பு கிடையாதானு கேக்க அப்படிவா வலிக்கேன்னு அவனு அவளை கிஸ் பண்ற மாதிரி போய் ஆமா ரொம்ப ஆசைதான் உனக்குன்னு சொல்லி அவ கணத்துல முத்தம் குடுத்து சீக்கிரமே எந்திரிச்சு நடக்கிற வழிய பாருன்னு சொல்லி அவ நெத்துல முத்தம் குடுத்து சிறை மகராணி கொஞ்ச நேரம் உறங்குங்கன்னு தூங்க வைக்கிறான். அவ தூங்குனதும் இவனும் வெளியே வர பெரியம்மா எக்ஸும் தம்பி அந்த பொம்பளை எங்க போனானே தெரியலன்னு சொல்றாரு. இருவோம் அத அவ கையில நான் சுட்டனே அதை வச்சு அவ ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனாலான்னு கேளுங்கன்னு சொல்ல இல்லப்பா அவ இந்த ஆஸ்பத்திரிக்கு போகல அவளைதான் அவளுக்கு வைத்தியம் பார்த்து எங்கேயோ பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கேன்னு சொல்றாரு. ஓ அப்பனா என் கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா அவ நம்மள சுத்தி எங்கேயோதான் இருப்பா நம்ம தான் அவளை ஒழுங்கா பாக்காம இருக்கோம்னு சொல்றோம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த முனியமாவ விக மாட்டிக்கிட்டு சோட புட்டி கண்ணாடிய போட்டுக்கிட்டு கையில துப்பாக்கியவும் எடுத்துட்டு இருடா மகனே உனக்கு இருக்குன்னு எங்கேயோ கிளம்புறா. பார்த்தா அவ புள்ள இறுதி சடங்கு டோலி நடத்த அத ஒரு ஓரம் மணின்னு இந்த முனியம்மாவை கண்ணீர் வடிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு நிக்கிறான். அப்போ ஒரு போலீஸ்காரனும் அவளை பார்த்து யாருமா நீன்னு கேக்க அவளும் கண்ணை தொடச்சிட்டு ஒன்னும் இல்லப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க இங்க நின்னுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் சொல்ல அந்த போலீஸ்காரனும் இவ மாறு விஷயத்துல இருக்கிறனால அடையாளம் தெரியாம ஸ்ரீமானி போன்னு அனுப்பி வச்சிட்டாரு. ஏண்டா ஒரு விக்கோ கண்ணாடியும் மாட்டினா அது மாறு விஷயமாடா மாறு விஷயத்துக்கு உண்டான மரியாதையே போச்சுடா உங்களால இதெல்லாம் கமல் சார் பார்த்தா என்ன நினைப்பாரோ ஐயோ சரி முனியம்மாவும் நொண்டி நொண்டி நடந்து போக இவ பொறுத்த பார்த்த ஒரு டோலியோ என்ன முனியம்மா மாதிரி இருக்கேன்னு பின்னாலே போக அவ மாப்பிளையும் போலீஸ் கிட்ட கண்ணை காமிச்சு என் பொண்டாட்டி பின்னாலே போங்கடான்னு சொல்ல அவங்களும் போறாங்க. டோலியோ ஒளிஞ்சினு முனியம்மாக்கு போன போட்டு அடியே எங்க ஏண்டி சுத்துற மாட்டினா நீ சட்னி தான் சொல்ல பத்திரத்தை நான் கிளம்பிட்டேன் நல்லவேளை கடைசியா உன்ட்டு பேசணும்னு நினைச்சேன் நீயே போன் பண்ணிட்ட ஏன்டி இப்படி எல்லாம் பேசுறேன்னு அவளும் அல இல்லடி இந்த வாட்டி அவனை கொண்டுட்டு தான் நான் சாவேன் இந்த தடவை என்ன வேணா நடக்கலாம் நீ பத்திரமா இருந்துக்கோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி இவளு போன வைக்க ஐயோ முனியம்மா ஏன் இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறன்னு டோலியும் கத்திரியால இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவன் மாப்பிளையும் ஹீரோக்கு போன போட்டு தம்பி நீ சொன்னது ரைட்டுப்பா அந்த முனியம்மா இங்கேதான் சுத்துறா இந்த தடவை ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கா போல கவனமா இருன்னு சொல்றாரு. இருவத கேட்டு வாடி வாடி இந்த தடவை ஒன்னு நான் உயிரோட இருக்கணும் இல்லனாலும் நான் தான் உயிரோட இருக்கணும் உன்ன உயிரோட இந்த தடவை விட்டவே மாட்டேன்னு மனசுல பொங்கிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோனா உன உள்ள கூப்பிட்டு இவனும் போய் என்னமா சில சாப்பிட்டு தவிர்த்து வேணுமான்னு கேக்க அவளும் டே நீ குளிச்சு எவ்வளவு நாள் தாண்டா ஆகுது ஜஸ்ட் 3 days தாண்டி தங்கும் சிறப்பு பிஞ்சிரும் ஒழுங்கா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நாளைக்கு காலையில வானே இவ சொல்ல அவ அசிஸ்டன்ட் பையிலும் ஆமா மேடம் நாத்தம் குடல புடுங்குது குளிக்க சொல்லுங்க மேடம்னு ஏத்தி விட என்னடா இவளுக்கு சப்போர்ட்டானே ரைட்டு தானே இவனு போலம்ப அங்க வேலைக்கார பொண்ணு வந்து அண்ணே நீங்க வீட்டுக்கு போங்க நான் அண்ணிய பாத்துக்கிறேன்னு சொல்றான்.
சரி என்னவோ பண்ணி தொலைங்க, காலையில வரேன்னு சொல்லி அவனும் அசிஸ்டன்டும் ஆஸ்பத்திரில இருந்து வெளியே இறங்கி பார்க்கிங் ஏரியால நிக்க, அசிஸ்டன்ட் பையலும் இருங்க தல கார் எடுத்துட்டு வரேன்னு ஓடுறான். அந்த நேரம் பார்த்தா இந்த முனியம்மாவும் ஒரு செவுத்து பக்கமா நின்னு ஹீரோவே ஊத்து ஊத்து பாக்குறான். இருக்கும் நம்மள யாராவது நொட்ட விடுறாங்களோன்னு டவுட் வந்து இவனை சுத்தி முத்தி பாக்க நிறைய பேர் அங்க எங்கன்னு ஒளிஞ்சு நின்னு ஹீரோவை நொட்ட விடுற மாதிரி அவனுக்கே தோணுது. எவன்டா அதனே இவனும் ஒரு செவத்துக்கு பக்கமா போக. அந்த நேரம் ஒருத்தனும் ஹீரோ கால கயிறை போட்டு கார்ல ஏறி தர தரன்னு இழுத்துட்டு போவான். டே யார்டா நீங்களான்னு ஹீரோவும் எப்படி கால இருந்து கயிறு எடுத்து உருண்டு ஓடிடுறான். கார்ல இருந்து அடியாலும் இறங்கி வந்து ஹீரோவை தேட ஹீரோவும் சைடு கேப்ல அவன் மேல பஞ்சு சண்டை போட இதா டைம்னு நிறைய பேர் சுத்து போடுறாங்க. இல்லவனும் கத்தியோட வர நிக்கிறானுங்க. அந்த நேரம் அசிஸ்டன்ட் பயலு பாகுபலிக்கு ஹெல்ப் பண்ற கடப்பா மாதிரி தலை இந்த பொடி ஆயுதம்னு கத்திக்கிட்டே எங்க இருந்து ஒரு கத்திய பொறுக்கி அவனை பார்த்து வீசி போடுறான். இருவத கேட்ச் பண்ணி இப்ப வாங்கட பாக்கலான்னு இளவனையும் வெட்டி வீசிடுறான். ஒரு வழியா இரவு சண்டை முடிச்சு டயர்ட்ல இருக்கு இந்த முனியம்மாவும் டாக்ஸி டாக்ஸி சிலவ கொன்னா எல்லாம் தூசின்னு பாட்டு பாடிட்டே அவனை நோக்கி வேகமா அவ கார்ல அவனை இடிக்க வர இருவாத கவனிச்சு சைட்ல தவி தப்பிச்சு அவ வண்டி டயர்ல துப்பாக்கியால சுட்டு ஓட்ட போட்டுறான். முனியமாவும் இறங்கி இந்த வாங்கி கொண்டு அவனை சுட அவனும் தப்பிக்க அவ கன்ல இருந்து குண்டு வேஸ்டா போயிருது. என்ன முனியம்மா நீ இன்னுமா தெரிஞ்சலன்னு அவனும் கிட்ட வர என்னடா சுட போறியா சுட்டுக்கோனும் அவளும் சொல்ல நான் நிறையத பாணிய சுட மாட்டேன்னு சொல்லி கண்ணை அவன் பாக்கெட்லயும் வச்சுட்டான். ஆனா நான் அப்படி இல்லன்னு அவ காருக்குள்ள இருந்து ஏதோ எடுக்க போக ஹீரோவ குறுக்க வந்து அவ கைய பிடிக்க இதா சான்ஸ்னு அவ கையிலயும் ஹீரோ கையிலயும் விலங்கு போட்டு விட்டுறான். என்ன பண்ண போறோம்னு ஹீரோக்கு பாத்துற அவளும் பெட்ரோல எடுத்து ஹீரோ மேலயும் அவ மேலயும் ஊத்த அசிஸ்டன்ட் பையலும் ஐயோ தலன்னு ஓடி வர டேய் கிட்ட வந்தனு வாய் கொளுத்தி விட்டுருவன் பாத்துக்கோன்னு அவனை மிரட்ட அவனும் என்ன செய்யணும் தெரியாம சைடு கேப்ல போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். என்னடா உன்னை அப்படியே விட்டுருவேன்னு பாத்தியா இதுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு வா ஒன்னா போலான்னு அவளும் கொளுத்த போவா. இல்ல நான் தெரியாமதா கேக்குறேன் நான் உன்னை என்ன பண்ணேன் சின்ன வயசுல இருந்தே நீ தானே என்ன கொடுமைப்படுத்தின நான் உன்ட்ட உயிர் பிச்சு தானே கேட்டேன் வேற என்ன கேட்டேன். என் அம்மாவை கொண்டு என்ன அனதியாக்குன இப்போ பையன் இல்லாம நீ அனதியா நிக்கிற அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்காவது இப்ப பதவி காசுன்னு கொஞ்சமாவது இருக்கு ஆனா எனக்கு அந்த வயசுல என்ன இருந்துச்சு ஒரு பச்சை மண்ணுன்னு கூட பாக்காம தானே என் நெஞ்ச கிழிச்சு என்ன துரத்தி அடிச்ச இப்ப புரியுதா என்னோட வழின்னு அவனும் கேக்க அவ்வளவு கதறி அழுது உன்ன நான் அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனாடா சரி அதெல்லாம் விட்டு தொல்ல இப்ப நான் எதுவும் சொல்லல அந்த லைட்டர் என்கிட்ட கொடுன்னு அவனும் வாங்க போக. ஓஹோ நீ இப்படி அழுது நடிச்சா நான் உன்ன விட்டுருவேன் என்ன பார்த்த கேனக்கிறக்கி மாதிரி இருக்கா நான் அப்படித்தாண்டா பண்ணுவேன் பிடிக்கலன்னா கொள்வேன் ஆனா என்ன கொல்ல எனக்கு மட்டும்தாண்டா உரிமை இருக்குன்னு சொல்லி அவ ஹீரோவை கொளுத்த போக அவனும் அதை தள்ளி விட அது முனியமா மேல பட்டு அவ உடம்பு எரிய ஆரம்பிக்குது. அவளும் வளர ஹீரோவோ பாக்கெட்ல இருந்து கண்ணை எடுத்து அந்த விலங்க சுட்டு உடைச்சி தீல இருந்து தப்பிச்சிட்டுறான். முனியமாவோ ஐயோ அம்மான்னு கத்துறா ஹீரோவோ அதை பாக்க முடியாம யோ அசிஸ்டன்ட் தீ அணையான்னு சொல்ல அவனும் வந்து அணைக்கிறான். முனியமாவோ பாத்து எரிஞ்சு போயிருக்க பெரியம்மா எக்ஸோ அங்க வந்து ஹீரோவை சமாதானப்படுத்தி நீ அப்பா கவலைப்படுற அவ பணத்துக்கு தான் இப்ப அவளுக்கு கிடைச்சிருக்குன்னு சமாதானப்படுத்துறாரு. அதனால ஹீரோக்கு மனசு கேக்கல ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்புறம் முனியமாவை ஆஸ்பத்திரியில சேர்க்க அவ உயிரோலியும் எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல இந்த ஒளிய காப்பாத்துறீங்கனால அவ மாப்பிள்ளைய அவளை சமாதானப்படுத்துறான். எல்லாம் உன்னாலதான் இப்ப நீ எதுக்கு இங்க வந்தனு கேக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையலும் அங்க வந்து கவலைப்படாதீங்க முனியம்மாவோட மருத்துவ செலவு இங்க தலையே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றான். உன் தலை தூக்கி குப்பையில போடு அவ்வளவு காசு பணத்தையும் முனியமா கிட்ட இருந்து புடுங்கிட்டு அவ உயிரை மட்டும் காப்பாத்தி என்ன ஆக போகுதுன்னு அவ கத்து உடனே அசிஸ்டன்ட் பையில ஒரு கவர் கொடுத்து இங்க தலை முனியம்மாவோட சொத்தை எல்லாத்தையும் மறுபடியும் அவகிட்டே கொடுக்க சொல்லிட்டாரு. இந்தாங்கன்னு கொடுக்க டோலிக்கு ஒண்ணும் புரியல. அவள் மாப்பிள்ளையும் கத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கத்து அவ என்ன யோக்கியமா சிலவ சின்ன வயசுல இருந்து கொடுமைப்படுத்தி அவன் அம்மாவையும் கொண்டு இருக்கா எந்த பிள்ளைக்கு தாண்டி கோபம் வராது எவன் பத்துட்டு சும்மா போவான். ஆனா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கூட உன் டோலி அவ்வளவே தேடிக்கிட்டது அவள் செஞ்ச கெட்டதுக்குதான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்திருக்காரு கடவுள். நானே என் சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எழுதி தந்துட்டுறேன் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் நீ உன் டோலி கூடவே இருந்து அவளை பாத்துக்கோன்னு இவன் சொல்ல இந்த டீலிங்கும் நல்லதா இருக்குன்னு சரி இனி பிரச்சனையே வேண்டாம் அவளை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ஆகுது. இவ்வளவு நாள் ஹீரோவோட பெரியம்மாவோட பாடிய எரிக்காம வச்சிருந்திருக்காங்க இப்ப வந்து அதுக்கான சடங்கும் நடக்குது. பெரியம்மா எக்ஸும் அவ போட்டோவை பார்த்து நீ கவலைப்படாத அங்கே இருக்க நீ உழைச்ச வர போதும் இனி உனக்கு ரெஸ்ட் தேவை நிம்மதியா தூங்கு உன் பையனை நான் பாத்துப்பேன்னு அவரு வாக்கு கொடுக்க ஹீரோக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோனா அவங்க போட்டோவை பார்த்து நானும் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேமா அவன் என்ன பாத்துக்கிறானோ இல்லையோ நான் டாரை இனி நல்லா பாத்துப்பேன்னு சொல்ல ஹீரோவும் அவளை பார்த்து சிரிக்க பெரியம்மா பாடியையும் நல்லபடியா எரிக்கிறாங்க. எரிச்ச சாம்பலும் காத்தோட கிழக்க அதை பாத்துக்கிட்டே ஹீரோவோ நிக்க ஹீரோனும் அவன் கைய பிடிச்சி நம்ம வாழ்க்கை இனிதாண்டா தொடங்க போகுது நான் கூட இருக்கேன் கவலைப்பட்டதுன்னு சொல்லி அவன் தோல் அவசாய
இருக்கும் பல வருஷமா மனசுல இருந்த எல்லா பாரமும் இறக்கி வச்ச சந்தோஷம் கிடைச்சி சரிவா ஒரு ஆளை பாக்க போனோம்னு முனியம்மாவை பாக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம். அங்க முனியம்மாவும் தந்துரி சிக்கன் மாதிரி பாதி வெந்து வேகாமையும் கிடக்க டோலியோ அவங்கள பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறோம். அவனும் கவலைப்பட எங்க அமெரிக்கால இருந்து ஒரு டாக்டர் வர சொல்லிருக்கேன், நாளையில இருந்து இவங்களை குணப்படுத்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு சொல்றான். அது கவனிச்ச முனியம்மாவும் இந்த பையன் எப்பவும் நம்மளை காப்பாத்த நினைக்கிறானேன்னு யோசிச்சு பேச கூட முடியாம நான் செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சிருன்னு அரை மனசோட சொல்ல, நான் முழு மனசாவே உங்களை மன்னிச்சிட்டேன்னு ஹீரோவும் சொல்லி நீங்க சீக்கிரமா குணமானதுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடலாம், உங்க முகமும் பழையபடி மாறிடும். அப்புறம் அப்பவ நான் பாத்துக்கிறேன், நீங்க தான் அவரை கொல்ல பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியும், அதனால இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்க உங்க டோலி கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் போக, முனியம்மாவை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம முதலே சரியா இருந்திருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதுலான்னு அவ தப்பா அவளே உணர எல்லாரும் நம்ம மன்னிச்சிருங்கன்னு மனசுலயே சொல்லி அழுகிறான். இப்படியே நாட்களும் கடக்க ஏதோ கல்யாண நிகழ்ச்சியை கட்டுறாங்க, மக்களும் ஆரவாரமா அதுல கலந்துக்க கல்யாண பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். என்ன தனியா நின்று ரெடி ஆகிட்டு இருக்கியான்னு ஒரு சவுண்ட் கேட்க இவ்வளவு திரும்பி பாக்க பார்த்தா மீனமணிக்கு நின்னுகிட்டு இருக்கான். இவ்வளவு தங்கச்சின்னு ஓடி போக அவ்வளவு கிட்ட வந்து உண்மையிலேயே இந்த கல்யாண ட்ரெஸ்ல செமையா இருக்கடின்னு சொல்ல, சரி அதை விட்டுட்டி நான் சத்தியமா பயந்துட்டு இருந்த தெரியுமா, எங்க நீயும் அம்மா அப்பாவும் வராம போயிருவீங்களோன்னு சொல்றோம். என்ன மன்னிச்சிடுடி, நம்ம குடும்பம் நாசமா போனதே என்னாலதான், இனியும் அந்த தப்ப நான் செய்ய விரும்பல, டார்தா என்ன ஜெயில இருந்தே வெளியெடுத்தான், இனியாவது நான் மனுஷியா வாழணும்லான்னு சொல்லி அவளுக்கு அலங்காரமும் பண்ணி விட்டு சிறிவாணி ஹீரோனா அவ வெளியே கூட்டிட்டு போவ. அங்க ஹீரோவும் நல்லா டிப்டப்பா கோட் சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மாதவர் ரேஞ்ச்ல நடந்து வந்து ஹீரோன் முன்னாலே வந்து நிக்கிறான். மினமணிக்கும் இந்தப்பா உன் பொண்டாட்டியும் உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன், அவளை அலை மட்டும் வச்சிடாதன்னு சொல்லிட்டு அவ போக. ஆமா அத நீ சொல்ற அட போமான்னு ஹீரோவும் சொல்லிட்டு அவ கிட்ட வர அவ சிறப்பு கயிறு லூஸ் ஆகிறது. இருற நான் போட்டு விடுறேன்னு ஹீரோ குனிஞ்சு அவ செருப்பு போட்டு விட, டே நீ இப்படி எல்லாம் பப்ளிக்ல பண்ணாத, நீ பையனாக்கும் எல்லாரும் உன்ன என்ன நினைப்பாங்கன்னு ஹீரோன்னு சொல்றான். ஏண்டி நீ இன்னும் பாட்டி காலத்திலயே இருக்க, பொண்டுட்டி சந்தோஷம் தான் புருஷன் சந்தோஷம், உன் செருப்ப மாட்டி விட்டுறதுன்னு இல்ல உன் செருப்ப கூட நான் இருப்பேன்னு ஹீரோவும் சொல்ல, அவளும் நீ மட்டும் தாண்டா என் வருத்த புரிஞ்சு வச்சிருக்குன்னு சிரிக்கிறான். சரிப்பா பொண்ணு மாப்பிளே வர சொல்லுங்கன்னு ஃபாதரோ கத்த ஹீரோவோ ஹீரோனும் ஜோடியா மனமேடையில நிக்காங்க. அவரும் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த திருமணத்துல விருப்பமானு கேக்க, ஹீரோவும் என்னையா கேக்குற நீ கேள்வி, இதுக்கு தானே இவ்வளவு வருஷமா காத்திருந்தேன்னு சொல்லி அவ கைய புடிச்சு, டார் ஆகிய நான் ஜீராவை எந்த காலத்திலும் எந்த பொழுதிலும் விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ல எல்லாரும் கை தட்ட, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஜீராகிய நான் டாரை திருமணம் செய்ய மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன்னு சொல்லி அவன் கையில மோதிரம் போட்டு விட, அவனும் அவன் அம்மா மோதிரத்தை அவ கையில போட்டு விடுறான். சுத்தி எல்லாரும் அவங்கள வாழ்த்து ஹீரோவும் ஹீரோயினும் கைய புடிச்சு நடந்து வர எல்லாரும் பூவ தூவி அவங்கள ஆசீர்வதிக்காங்க. உடனே அசிஸ்டன்ட் பையலும் அங்க நிறைய டிஜே பையலுங்களை கூட்டிட்டு வந்து ஹலோ மியூசிஷியன்ஸ் கொட்டாண்டாமோன்னு சொல்ல, அவனுங்களும் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடான்னு பாட்ட பாட, ஹீரோனு ஹீரோவ புடிச்சு கிளப்ல ஆட மாட்டேல் இப்ப என் கூட ஆடவான்னு சொல்ல, எனக்காடி ஆட தெரியாதுன்னு ஹீரோவும் அவ கூட சேர்ந்து அந்த ஆட்டம் ஆட, கல்யாண விட களைக்கட்டுது சைடு கேப்ல அசிஸ்டன்ட் பையலும் வேலைக்காரப்போன்னு ஜோடி சேர்ந்துடுறாங்க. அங்க ஹீரோவோ ஆடிக்கிட்டே ஹீரோனை புடிச்சு ஹலோ கேர்ள்ஸ் எல்லாரும் பாத்துக்கோங்க இவதான் என் போண்டாட்டின்னு சொல்லி அவள் லிப்லயே அவன் கிஸ் பண்ணு, எல்லாரும் ஓஹோன்னு கத்து கல்யாண பங்கனும் நல்லபடியா முடியுது. அடுத்தல ஹீரோவோ நம்ம வாழ்க்கைய வீட்டுல இருந்து தொடங்குவோம்னு சொல்லி ஹீரோவோட பழைய வீட்டுக்கே ஹீரோனை கூட்டிட்டு வந்து கையில ஒரு புது ஹார்மோனிக்க வச்சு அவ வாசிக்க, அவள கிட்ட வந்து உட்காந்து என்னடா இது புதுசா இருக்கு பழசிங்கன்னு கேக்கும் போது, அதுவா தூர போட்டேன்னு இவன் சொல்ல, ஏன்டா தூர போட்டேன்னு அவ திட்ட, இல்லடி எனக்கு அந்த ஹார்மோனிக்க பிடிக்கல, அத பார்த்து எனக்கு நிறைய கெட்ட நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது, அதான் தூக்கி போட்டுட்டேன் இனி நமக்கு எல்லாமே புதுசாவே நடக்கட்டும்னு சொல்லி அவனும் அவளை கிஸ் பண்ண போக அவளை தள்ளி விட்டுறான். அடி சிரிக்கி மாமனே தள்ளி விடுறியானு அவளை தூக்கிட்டு அவனும் ரூமுக்கு போய் பெட்ல போட்டு குழுப்பு ஏறிடுச்சுல உனக்கு, இரு இரு என் பொண்ணு வரட்டும் அப்புறம் இருக்கும் உனக்குன்னு சொல்றான். என்னது பொண்ணா எனக்கு பயந்தா வேணும்னு அவ சொல்ல, இல்ல இல்ல பொண்ணுதான் என் அம்மா பெரியம்மா அப்புறம் என் டோலின்னு மூணு பேரும் உன் வயிற்றுலதான் பிறப்பாங்க பாருன்னு சொல்லி அவன அவளை கொஞ்ச, இப்படியே அவங்க ராத்திரி நல்லபடியா முடிய இப்படியே மூணு மாசம் ஓடிடுது. இந்த அசிஸ்டன்ட் பையில வேலைக்கார பொண்ணு தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோ ஸ்டைல அவளுக்கு ஒரு செயின போட்டு விட்டு இது அப்பா செயின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றோம். இருடா நல்ல சீனை கெடுக்கிறேன்னு ஹீரோவும் வாந்தி எடுத்துட்டு டே அசிஸ்டன்ட் பையில ஓடி வாடா எனக்கு மாங்கா சாப்பிடணும் போல இருக்குன்னு கத்துறோம். இவர் வேற நீரடிச்சலும் வாரேன்னு இவனும் மாங்காவ பறிச்சு வெட்டி கொடுக்க கொண்டு போக அவனத சாப்பிட்டுட்டு ஐயோ என்ன வாந்தி வருதுன்னு இவன் வெளியே ஓட ஹீரோனும் அதெல்லாம் பாத்து இவன் இந்த வீட்டு நாரடிக்காம இருக்க மாட்டான் போலியேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுல கவனிச்ச அசிஸ்டன்ட் பையலும் மேடம் சாருக்கு என்னாச்சுன்னு கேக்க, அதுவா நான் கர்ப்பமா இருக்கேன் நான் தப்பா வாந்தி எடுத்து மாங்கா திங்கணும், ஆனா நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்,
ஆனா கேளுடா, டாக்டர் சொன்னாரு சில ஹஸ்பண்டுக்கு பாப்பா பிறக்க போற சந்தோஷத்துல எப்படி எல்லாம் நடக்குமாம்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையன் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ராத்திரி ஆகுது, இரவு வந்து எடுத்து டயர்ல வெளியே படுத்து கிடக்கு. இவ்வளவு உன அடிச்சு எழுப்பி சனியனை உள்ளவா, வெளியே ஒரே கொசுவா இருக்குன்னு கத்துறா. ஏண்டே மனுஷனை எங்கயும் நிம்மதியா விட மாட்டியா, ஈரேறியா அம்மா வரட்டும் உனக்கு இருக்குன்னு சொல்ல. டே, நானும் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், நம்ம பொண்ணோட பேரு என்ன தெரியுமா? அங்கே இருக்க நீ, ஆனா வீட்டுல லட்சுமின்னு கூப்பிடுவோம், சரியான அவ சொல்ல. திட்டிச்சுப்பனா அவனு அவளை எழுத்து மடியில உட்கார வச்சு, நீ மட்டும் தாண்டி நான் மனசுல நினைக்கிறதுல கரெக்டா சொல்ற, என் அம்மாவோ பெரியம்மாவோ பறந்து வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு, நீ போடுற ஆட்டத்துக்குலாம் அவங்க வந்து உன்ன அடிப்பாங்கன்னாவே சொல்ல. இப்படியே நீ நினைச்சிட்டே இரு, எப்படியோ ரெண்டு பேரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நீ திண்ணையில தான் தூங்கணும்னு அவன் சொல்ல. அம்மா ஆத்தா மன்னிச்சிருமா, உன்னை நீ எதுவும் சொல்ல மாட்டே போதுமானு அவன் சொல்ல. அவளும் சிரிக்க அவனும் அவளை இப்படியே கிஸ் பண்ணி லவ் யூ ஜீரான்னு சொல்ல. சரிடா சரிடா, நீ டெய்லி இத 1000 வாட்டி சொல்றன்னு சிரிக்க. ரெண்டு பேரும் அப்படியே வானத்தை பார்த்து குழந்தைக்கு என்னெல்லாம் வாங்கலான்னு பேசிக்கிட்டு இருக்க. ஓ அஜய் சிலான்ற ட்ராமா நல்லபடியா ஹாப்பி எண்டிங்ல இங்கதான் முடியுது. சரி, லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பை போட்டுருங்க. டாட்டா.